ஷவர்மா வந்து நிறைய கடையில் இருக்குது, இப்போ பிளாட்ஃபார்ம்லலாம் இருக்குது. மோஸ்ட்லி அதை நிறைய யார் சாப்பிட்றாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க தான் சாப்பிட்றாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அது தரமானதா இல்லையான்றது யாரும் பார்க்குறதே கிடையாது. போகிறாங்க அந்த டைமுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பட் அது தரம் இல்லாத தான் நிறைய இடத்துல இருக்குது. அதை வந்து இந்த உணவுத்துறை வந்து பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, நல்ல இடத்துல மட்டும்தான் இவங்க கார்ப்பரேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல மட்டும் இவங்க பண்ணாங்கன்னா தரமான ஷவர்மா கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. 10-8 இடத்துல அப்படி தான் இருக்குது, மிச்சம் 2 இடத்துல தான் நல்ல தரமான இதுவாக தராங்க. அந்த 2 இடம்ன்றது இவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணி உணவுத்துறை கட்டுப்பாடு வந்து இதை பார்க்கணும், இதை கார்ப்பரேஷன் பண்ணோம், இது பண்ணணும். இல்லை நீங்கள் ஷவர்மான்னு கொண்டு வந்தாலே அது வந்து அது கெடுதி தான். நீங்கள் அதை நடத்துகிற எல்லா கடைகளுமே பாருங்கள், அது ரொம்ப பசங்க ஓரமாக இருந்து ஒரு ப்ராப்பராக ஒரு க்ளீனாகவே இல்லாமல் அது ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு இதில் வச்சுக்கிட்டு அது ப்ராப்பராகவே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் இன்னொன்று மைனஸ்ன்ற ஒரு பேரில் அது ஒரு ஒரு இது மாதிரி ஒரு இது ஆட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது கெடுதி, அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். சென்னையில் வந்து அது ரொம்ப ஒரு சீப்பாக கிடைக்குதுன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அது ஈஸியாக வந்து அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து அது அதோட விளைவுகள் தெரியாமல் அது ரொம்ப நிறையா பேர் வந்து ஒரு ஓகே ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு உடம்பு ஓரளவுக்கு ஒரு டைஜஸ்ட் ஆகி பசங்களுக்கு ஓரளவு ஃப்ரீயாக இருக்குன்னா, பட் கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை கண்டிப்பாக அதை எடுக்கவே கூடாது. கண்டிப்பாக பசங்களாம் அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஃபுட்டு மட்டுமே கிடையாது, ரோட் சைட் ஃபுட்ஸ் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா ஃபார் பெட்டர். இப்போது ஷவர்மா பார்த்திங்கன்னா ஹைஜீனிக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரெஸ்டாரண்ட் பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களோட அஜாக்கிரதையின் மூலியமாக தான் வந்து ஷவர்மா வந்து கெட்டு போய் கொஞ்ச நாள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அப்படி கொடுக்குறது. எல்லா கடையும் அப்படின்னு மோசமாக நம்ம சொல்ல முடியாது. சில கடையில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அவங்க வியாபாரம் ஆகலைன்னா திருப்பி அடுத்த நாள் யூஸ் பண்ணுறது, அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறது, அது ஒரு மெயின் காரணமாக இருக்கும். அதுலேயே நிறைய பாக்டீரியா அதுன்னா ஃபார்ம் ஆகிடும், அது அப்படியே குக் பண்ணி அப்படி கொடுக்குறது. அது இல்லாமல் மெயினாக இன்னும் ஒன்று மைனஸ் தான் காரணம்னு சொல்லுவாங்க. மைனஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஆயில் தான் 90% அதில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரெடிமேடாக இது பண்ணுறதுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொத்தமாக வச்சு அந்த மைனஸ் பார்த்திங்கன்னா 90% ஆயில் தான் இருக்குது. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால இது மாதிரி நிறைய தவிர்க்க முடியாத ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வருது. அது இல்லாமல் இப்போ எல்லாமே இது சீக்கிரமாக டக்குன்னு சாப்பிட்டு டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அது இல்லாமல் இப்போ 90 ரூபீஸ் 100 ரூபீஸ் கொடுக்கும்போது இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ பெரிய விஷயம் ஹெல்த் கான்ஷியஸ் வந்து யாருக்கும் புரியுது கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம பொறுத்து, அதாவது டிபெண்ட்ஸ் அது. ஸோ அதை பார்த்து நம்ம தான் கான்ஷியஸாக இருக்கணும். இந்த ஷவர்மா அப்படிங்கிற ஒரு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வயசு குழந்தை சாப்பிட்டு முந்தானது வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அனைத்து பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு கெமிக்கல் கலந்த உணவுகள், கெமிக்கல் ஃபுட்டு இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவிர்க்கணும். ஏன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பேரண்ட்ஸுக்கும் நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கிறனால இது மாதிரியான கெமிக்கல் உணவுகளை வந்து தவிர்த்திங்கனாவே இது மாதிரியான உயிரிழப்புகள் நம்ம வந்து சரி செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி இந்த குழந்தை இறந்துருக்கு, நாளைக்கு 100 குழந்தைக்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்காமல் இருக்கணும்னா இது மாதிரியான கெமிக்கல் ஃபுட்டை வந்து தவறுங்க. இந்த ஷவர்மா அப்படிங்கிறது இப்போ இந்த குழந்தை சாப்பிட்டு வந்து இறந்துருக்கு, இதே பாதிப்பு 100 குழந்தைக்கு நடக்கும் பொழுது ஒரு தாய் தந்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு இழப்பு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு குழந்தை உருவாக்குறது எவ்வளோ சிரமம், அந்த குழந்தை உயிரிழந்தால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு? கஷ்டப்பட்டு வளர்த்துன அந்த பேரண்ட்ஸுக்கு தானே. அதனால் குழந்தைகளுடைய அக்கறையில் கொஞ்சம் பேரண்ட்ஸும் அக்கறை செலுத்தணும். அவங்களுடைய பெத்த தாய் தந்தையும் அக்கறை செலுத்தினா தான் இந்த கெமிக்கல் உலகத்திலிருந்து நம்ம இந்த குழந்தைகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியும்.